வணக்கம். எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. எப்போ வேணாலும் அதை வெடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதிமுகவினால் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் எந்த பிரச்சனை இல்லைங்க. வேலுமணி நேரடியாக எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அதே போல் வேலுமணியும் எடப்பாடி பழனிசாமியும் பேசும்போது அதுக்கு முன்னாடி உதயகுமார் அங்கே ஒரு அவர் டீமோட போய் உட்காந்து பஞ்சாயத்து பேசிகிட்டு இருந்தார். ஆனால் வேலுமணி போனோன்னே உதயகுமாரை வெளியே போய் நிற்க சொல்லிட்டார். அவர் ரோட்டில் 2 மணி நேரம் நின்றுருக்கிறார். இதுதான் மிகப்பெரிய கொடுமை. வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் வாக்குவாதம்லாம் நல்லா நடந்திருக்குது, பயங்கரமாக நடந்திருக்குது. அப்படிலாம் நான் துரோகம் பண்ணுற மாதிரி இல்லை, நான் வந்து ஏக்நாத் ஷிண்டே கிடையாது, நீங்கள் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி வேலுமணி எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சந்தேகம் வேலுமணி மேலே இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வேலுமணி கையில் கிட்டத்தட்ட ஒரு 25 MLAக்கள் இருக்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் கட்சியை உடச்சிருவார் அப்படிங்கிற ஒரு பயம். வேலுமணி அனுசரிச்சும் போக முடியல, அவரை எதுக்கவும் முடியல, அவரை திட்டவும் முடியல, அவரை வந்து கண்காணிக்கிறதுக்கான ஆளும் வச்சுருக்கிறாரு. வேலுமணி எதாக இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அசால்ட்டாக இருக்கிறாரு. இப்போது அவருடைய சகோதரர் மகன் அன்பரசனோட மகன் திருமணம் கோயிலில் நடக்க போகுது. 5 நாள், அதில் 2 நாள் தான் திருமணம், 3 நாள் வந்து அதிமுகவோட மாவட்ட நிர்வாகிகள் எல்லாத்துக்கூடையும் ஆலோசனை பண்ண போகிறாரு வேலுமணி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதும் தெரியல. இதை தாண்டி பார்த்திங்கன்னா வேலுமணி எடப்பாடி பழனிசாமியோட சகோதர கல்யாணத்துக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்புதல் கொடுத்துருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் வேலுமணி ரொம்ப வற்புறுத்துறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி டவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பயங்கரமான வாக்குவாதம்லாம் முத்தி போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அதில் வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு, சரி நம்மளை நம்பணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத வேலுமணி உணர்ந்துட்டார். அதனால் என்ன செய்கிறாரு, தமிழ்மான் சாரியை கூட்டிகிட்டு வந்து வேலுமணி எடப்பாடி பழனிசாமிகிட்ட அறிமுகப்படுத்தி இது மாதிரி நமக்கு ஆதரவு தரேங்கிற மாதிரி சொல்கிறாரு. தமிழ்மான் சாரி மனித நேய மக்கள் கட்சி, நம்ம கிட்ட வந்தால் சிறுபான்மையினர் ஓட்டு நம்ம கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிகிட்ட உட்காந்து வேலுமணி தமிழ்மான் சாரி எடப்பாடி பழனிசாமி எல்லாம் 3 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. 2 மணி நேரம் பேசி முடித்தோடனையும் தமிழ்மான் சாரி போயிட்டார். போன பிறகும் வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பயங்கரமான லடாய் சண்டை. என்ன பிரச்சனைனா, நீ இது மாதிரி தமிழ்மன் சாரி இது மாதிரி சிறுபான்மையினர்களை இவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் நான் உன்னை நம்பிடுவேனா, என் ஜாதகம் பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஜாதகம், இனி யாருனாலையும் எதுனாலையும் அசைக்கவே முடியாது, நான் இப்போ கூட போய் ஜோதிடர்கிட்ட கேட்டு வந்தேன், ஒரு 9 மாதம் பொறுத்துக்கங்க உங்களுடைய ஜாதகம் பீக்கில் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, என்னை அசைக்க முடியாது, யாருமே வந்து கட்சியை உடைக்கணும், உடச்சி என்னை வந்து ரொம்ப கீழே கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தான் அழிவீங்க, ஏன்னா அதுக்கெல்லாம் எல்லா வேலையும் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வேலுமணிகிட்ட வந்து ரொம்ப டஃப் அண்ட் ரைட்டாக பேசிட்டார். அவருடைய பேச்செல்லாம் வேலுமணி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம வந்து எவ்வளோ தான் இறங்கி போகிறது, நம்மளை வந்து இப்படியே எடப்பாடி பழனிசாமி சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தார்னா அந்த சந்தேகத்தை நம்ம நிறைவேற்றிடணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவரும் வந்துட்டார். அவருக்கும் முதலமைச்சர் ஆகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்காதா? பாஜக அவர் வந்து நாங்கள் உங்களை முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்குறோம், நாங்கள் எதிர்கட்சியாக இருந்துட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஜெயலலிதா காலகட்டத்தில் எப்படி கூட்டணி கட்சியில் இருந்த விஜயகாந்த் வந்து எதிர்கட்சியில் உட்காந்தார், திமுக 3வது இடத்துக்கு போச்சு, அதிமுக ஆட்சி அமைச்சிது. அதே போல் வந்து வேலுமணி ஆட்சி அமைக்கட்டும், நாங்கள் எதிர்கட்சியாக இருந்துக்கிறோம், அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் வேலுமணியை பண்ணி வச்சுருக்கிறாங்க பாஜக. எப்போ வேணாலும் வேலுமணி தான் கூட ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிற 25 MLAக்களோட அப்புறமா பார்த்திங்கன்னா மாவட்ட நிர்வாகிகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ஓபிஎஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு அதிமுக அந்த அதிமுக கைப்பற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் எடப்பாடி பழனிசாமி இன்னும் பயந்துக்கிட்டே இருக்கார். இதை தான் அண்ணாமலை பயன்படுத்துகிறார். இப்போ திமுகவுக்கும் பாஜகவுக்கும் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கள் 2 பேர்த்துக்கும் தான் சண்டை, அதிமுகங்கிற ஒரு கட்சி இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாரு. திமுக என்ன சொன்னாலும் அதுக்கு உடனே பதிலடி கொடுக்குறாரு அண்ணாமலை. திமுக என்ன நினைக்குது, பாஜக வந்து நம்மளுக்கு வந்து ஈக்குவலா, நம்மளோட வாக்கு சதவீதத்தில் மிக பின்தங்கிய ஒரு கட்சி, அந்த கட்சி வந்து நமக்கு எதிராக வந்து போராடிக்கிட்டு இருக்கு, அந்த கட்சி வந்து நம்மளை எதுக்க முடியாது, அது நம்மளை எதுக்குறனால திமுக ஓட்டு எதுவுமே நமக்கு பாஜகவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் அதிமுக ஓட்டுகள் பாஜகவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாஜக அழியுது அப்படிங்கிறது திமுகவுக்கும் கொஞ்சம் வருத்தம் தான். இருந்தாலும் அதிமுக ஒன்றுமே பேச முடியல, அவங்க உட்கட்சி பிரச்சனை, பாஜக வைத்து பேசுனா பாஜக ஏதாவது செஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாமே இருக்குது. இப்போ வேலுமணிக்கும் அவருக்குமே ஒரு லடாய் ஓடுது. இப்போ வேலுமணி கடைசியாக போய் ஜக்கி வாசுதேவிட்ட போய் சரண்டர் ஆகிட்டார். விரைவாக எனக்கு பிரதமர் மோடிகிட்ட பேசி முடித்து எல்லாம் கொடுத்துருங்க, நான் வந்து அதிமுக கைப்பற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் போய் ஜக்கி வாசுதேவிட்ட விழுந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஆனால் அதிமுகவில் இதுதான் பரபரப்பாக இப்போ பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.